ஹாய் நண்பாளர்கள், வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பேன் நினைக்கிறேன். எதிர்க்கும் துணிந்தவன் இன்னும் அந்த படத்துலேருந்து நம்ம டீசர் பார்க்கல, இன்னும் ஃபஸ்ட்டு சிங்கர் கேட்கல, ட்ரைலர் பார்க்கல, அதுக்குள்ளே எப்போ நீ ரிலீஸ் டேட் சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நேற்று நைட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நிறையவே ஷேர் ஆகிருந்தது. யார்ப்பா சொன்னாங்க வலைப்பேச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வலைப்பேச்சு மாதிரி ஒரு சேனல் ஒன்று இருக்குது, டூரிங் டாக்கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. டூரிங் டாக்கீஸா? ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, நீங்களும் கேட்கலாம். ப்ரோ இவங்க வந்து இதைமாரி சொல்லியிருக்காங்க, அதை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். நானும் அந்த வீடியோ போய் பார்த்தேன். அந்த வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் புரியுது, நம்ம சூரியனா பிரதர்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆயிருந்தாங்க. என்ன ஒரு வீடியோ அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் நிலவரப்படி சிவகார்த்திகேயன், சூர்யா, தனுஷ் இவங்க மூணு பேரையும் வருஷப்படுத்துங்கன்னு கன்னியாகுமரியிலேருந்து ஜெயேஷ் கேட்டிருக்காங்க. வருஷப்படுத்துங்க அப்படின்னு எங்கிட்ட கேள்வியை கேட்டுட்டு நீங்களே மிகச்சரியாக வருஷப்படுத்திருக்கீங்க. இதுக்கு மேலே நான் பதில் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? சூர்யனாக பார்த்தீங்கன்னா தமிழ் தெலுங்கில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லெவலில் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணும் அவசியம் கிடையாது. இந்த ஒரு மார்க்கெட் லெவல் வந்து ஒரு முன்படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக எப்படி இருந்தாலும் இதை பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம சூர்யண்ணா வந்து நான் சொல்லணும் அவசியம் கிடையாது. எப்படி அவங்க இப்படி சொன்னாங்கன்னு தெரில. இவங்களாம் பார்த்தீங்கன்னா வலைப்பேச்சு மாதிரி சில விஷயங்கள்லாம் அப்படி எப்படி பேசுகிறாங்க. நம்ம வந்து அவங்க நல்லது சொல்கிறாங்க, அதையும் நம்ம ஏற்றுப்போம். இப்போ இவங்க தான் வந்து இந்த ஒரு அப்டேட்டும் கொடுத்தாங்க. எதற்கும் துணிந்தவன் வந்து ரிலீஸ் டேட் பற்றி, தீபாவளிக்கு அண்ணாத்தை கொடுத்தாங்கன்னா பொங்கலுக்கு சன் பிக்சர்ஸுடைய வெளியீடாக இந்த படம் அமையும் அப்படின்னு ஒரு முக்கியமான நபர் அந்த யூனிட்லேருந்து வேணும் சொன்னார். சூப்பர். இந்த ஒரு விஷயம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நம்ம சூர்யனோட படங்கள் வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைமில் வந்து பார்த்து ரொம்ப நாளாகுது. ஏன்னா நம்ம சூரியனோட படங்கள் எப்போவுமே நார்மல் டேல தான் ரிலீஸ் ஆகி வேறு லெவலில் பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணுது. எதற்கும் துணிந்தவன் வந்து சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சன் பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்கமிங் வந்து ஏகப்பட்ட படங்கள் இருக்குது. அண்ணாத்த படம் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தீபாவளி ரிலீஸ்னு சொல்லிட்டாங்க இந்த வருஷம். அதுக்கப்புறம் அவங்க அப்கமிங்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எதற்கும் துணிந்தவன் தான். பீஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் படம் வந்து அந்தளவுக்கு ஷூட்டிங் போல. எதற்கும் துணிந்தவன் வந்து ஷூட்டிங் வந்து இந்த மாதத்துலேயே முடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணாத்த படம் வந்து முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா நம்ம சன் பிக்சர்ஸ்க்கு வந்து எதிர்க்கும் துணிந்தவனோட ப்ரொமோஷன் டைம் தான். அப்படி இருக்கும்போது எதிர்க்கும் துணிந்தவன் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து நம்ம பார்க்க முடியாது கண்டிப்பாக. அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன்லாம் வந்துன்னு இருக்குது. சன் பிக்சர்ஸ் டீமே பார்த்தீங்கன்னா அதாவது சொல்லியிருக்காங்களா, இதுமாரி தகவல் சொன்னதாக பார்த்தீங்கன்னா டூரிங் டாக்கி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. நம்ம சூர்யனோட படங்கள் வந்து ஃபெஸ்டிவல் டைமில் வந்து ரிலீஸ் பண்ணும்போது செலப்ரேஷன் வந்து தாறுமாறாக இருக்கும். நம்ம நிறைய படங்கள் நம்ம பார்த்துருப்போம் அந்த டைமில். பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் வந்து ஓப்பனிங் வந்து எதிர்க்கும் துணிந்தவன் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணானா கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, கண்டிப்பாக வந்து சோலாவாக தான் இருக்கும். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சூர்யனோட படங்கள் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்தமாரி ஃபெஸ்டிவல் டைமில் பொங்கல் டைமில் வந்து படம் ரிலீஸ் ஆகுது வந்து வேறு லெவலில் இருக்கும். அது இல்லாமல் எதிர்க்கும் துணிந்தவன் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக கண்டிப்பாக வந்து பொங்கலுக்கு வேறு லெவலில் ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம்.